காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்றோம், அந்த காரியம் நடக்கலை. அந்த காரியம் நடந்தால் மகிழ்ச்சி அடையும் மனது. தமிழ் சிவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் வரக்கூடிய யோகாசன வகுப்பு மாணவர் ஒரு கேட்டார், இந்த யோகா என்பது என்னென்னா எல்லோரும் உடல் பயிற்சியாக சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி இல்லை, இது மனப்பயிற்சியாக ஆத்ம விஷயத்தை இறைத்தன்மையை அங்கே சொல்லி. யோகா என்பது இறைவனோடு இணைவது தான். நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் மனிதன் இறைவனாக மாற வேண்டும், இறை மனிதனாக மாற வேண்டும் என்பது தான். அதான் யோகா. சும்மா தான் மட்டும் வாழ்ந்துட்டு போகணுங்கிறது அல்ல, மற்றவர்களும் வாழ வேண்டும் என்பது. அப்போ கேட்டார், இந்த மகிழ்ச்சி என்ற விஷயம், அந்த நம்பிக்கை எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சி எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் நம்பும் பொழுது தான் நம்ம மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பி பாருங்கள், உடனே ஆசை காட்டுறான் இல்லையா. ஒருத்தனை வந்து நீ வா சினிமா போகலாம், சினிமா பார்த்து வர சந்தோஷம் இல்லை, பார்க்கலான்னு கூடும்போதே என்ன இருது, சினிமா போகலான்னு நம்பிக்கை வந்துடுறதில்ல, மகிழ்ச்சி வந்துடுறதில்ல. அப்போ நம்பிக்கை வைக்கும் போது மகிழ்ச்சி வந்துடுது. இப்படி தான் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆனந்தம். அப்போ நம்பிக்கை செயல்படும் பொழுது, அப்போ எப்போ செயல்படும்? நீ நம்பிக்கையை வைத்து நம்பிக்கை மகிழ்ச்சி வைக்கும்போதே மகிழ்ச்சி வந்துருச்சுனா செயல்படும் போது நம்பிக்கை அடையும் பொழுது அப்போத்தே அடையும். நீங்கள் மகிழ்ச்சியோடு நம்பிக்கை வைத்தால் அந்த மகிழ்ச்சி நிறைவேறும். நம்பிக்கை வைக்கும்போது மகிழ்ச்சி அடையும். அப்போ மகிழ்ச்சிங்கிறது வெறும் இது போலி மகிழ்ச்சி, வெறும் கற்பனை மகிழ்ச்சி. நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுது கற்பனை மகிழ்ச்சி, நம்பிக்கை வைத்த பிறகு கிடைப்பது அனுபவ மகிழ்ச்சி. ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பான், செக்ஸ்னால் என்ன ஏது எப்படிங்கிறது, அது மகிழ்ச்சி நினைக்கும், சந்தோஷம் கொடுக்கும். கல்யாணம் பேச்சு பேசியாச்சு, பத்திரிக்கை கிடச்சாருன்னா ஒரே சந்தோஷம், ஹாப்பி மூட். கற்பனை ஒரு ராத்திரி பால அது மனைவியோட கூடி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது ஞாபகமாக இருக்கும். ஃபஸ்ட் எய்ட் பண்ணவருக்கு அந்த நம்பிக்கையை நடைமுறைப்படும் பொழுது அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ கற்பனை செயல்முறை ஆடுகிறது இல்லையா. செக்ஸ் பண்ணும்போது மனைவியோட ஃபஸ்ட் நைட்டு தொடர்ந்து பல நாட்கள் இன்பும் பொழுது எவ்வளோ ஆசைப்பட்டுருக்கோம், இப்போ அனுபவிக்கிறோம். ஆசை அனுபவப்படும் என்பது மிகப்பெரிய உண்மை. ஏனென்றால் எல்லா உயிர்களும் ஆசைப்படாமல் அனுபவிக்கிறது. எல்லா விலங்கினும் எல்லா பறவைகளும் கூடுகிறது துணையோடு, மனிதனும் கூடுகிறான். அதுதான் கூடுவதற்கு வரை ஏற்படக்கூடிய ஆசை என்பது ஒரு நம்பிக்கை. அனுபவம் என்பது பலன், நம்பிக்கையும் பலன். மறந்து விடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் கே எஸ் இளமதி.